Hi friends, welcome back to our channel. So, in this video, steering we handle பண்றத ஒரு clarity கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ ஒரு காரோட சேஃப்டி பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களுக்கும் ஒரு கார் ரீசன்ட்டா வாங்கியிருக்கேன். சோ நான் நிறைய சேஃப்டி விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சோ என்னோட சேஃப்டி என்னோட ஃபேமிலி சேஃப்டிக்காக நான் நிறைய சேஃப்டி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறவங்களுக்கான வீடியோ மட்டும் தான். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிளும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ கிடையாது. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் யாராவது இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அது சேஃப்டி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் காரை டேர்ன் பண்ணுறதுக்கு, ஏன்னா காரை என்றைக்குமே நம்ம ஹேண்டில் பண்ணக்குள்ள நம்ம ஸ்டேரிங் ஹேண்டில் பண்ணக்குள்ள எப்பயுமே நம்ம ரெண்டு கையும் தான் யூஸ் பண்ணணும். சில பேர் கேட்கலாம், இப்போ வர ஸ்டேரிங்லாம் நம்ம ஒரு விரல்லே நம்ம ஆப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் ஒரு விரலில் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேரிங் ஆப்ரேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு அது சேஃப்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சேஃப்டியில் நம்ம அதை சேர்க்கவே முடியாது அந்த விஷயத்த. ஸோ எப்பயுமே சேஃப்டி நம்ம ஸ்டேரிங்கை ரெண்டு கையிலையும் பிடிச்சாலே போதும். ஸோ அதனால் நான் ஸ்டேரிங் அப்படியே இறுக்கி பிடிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டு கையிலையும் ஸ்டேரிங் உங்கள் இருக்கக்குள்ள உங்கள் வண்டி நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப அப்படியே டைட்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சஃபிஷியண்ட்டான க்ரிப் கண்டிப்பாக போதுமானது. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேரிங்கை எப்பயுமே நம்ம வளைக்கணும். இந்த கை விட்டு இது உள்ள விட்டு இப்படி திருப்புறது இப்படின்றத நம்ம பண்ணக்கூடாது எப்பயுமே. ஏன்னா இப்படி இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கை திடீர்னு லாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்பயுமே ஸ்டேரிங்கை நம்ம இப்படி தான் தள்ளிகிட்டே வரணும். ஸோ இப்படி பண்ணக்குள்ள நமக்கு ஸ்டேரிங் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர் போட்டுட்டேன். இங்கே ஒரு இடத்துல நான் டேர்ன் பண்ணணும். இது ரோடுக்கான வியூ நான் செட் பண்ணல, ஸ்டேரிங்க்கான வியூ தான் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் வளைக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ நம்ம அதை வளைச்சி இப்படி தான் பிடிக்கணும். எப்பயுமே ஒரு கை இப்படி கிராஸ் பண்ணி வைக்கிறது இப்படிலாம் பண்ணவே கூடாது, ஏன்னா கை லாக் ஆகிக்கும். ஸோ எப்பயுமே இப்படி தான் ஒரு கைக்கு அடுத்து இப்படி இப்படி தான் பண்ணணும். இப்போ தூரத்தில் தான் கம்மியாக தான் ஒரு மகேந்திரா தார் கிராஸ் ஆகுது, அது கிராஸ் ஆனவுடனே நான் வளைப்பேன். இது இப்படி வந்தவுடனே நம்ம அழகாக இப்படி திருப்பி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் இந்த கையை இப்படி கிராஸ் பண்ணி ஸ்டேரிங் என்றைக்குமே பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம். இதில் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸ்டேரிங் இப்போ வர மோஸ்டான காரில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் தான். அது என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, நம்ம ஸ்டேரிங் நம்ம ஆப்ரேட் பண்ணக்குள்ள ஒரு மோட்டார் இந்த வீல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம எந்த சைடு திருப்புறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த மோட்டாருக்கு அது சிக்னல் அனுப்பும். ஸோ அது லெஃப்ட்டுக்கு திருப்புறோம்னா அதுக்கு லெஃப்ட்டுக்கு சிக்னல் அனுப்பி அந்த மோட்டார் லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகி நம்ம வண்டியோட வீல்ஸை லெஃப்ட் சைடு திருப்போம். நம்ம ரைட் சைடு திருப்புறோம்னா அது ரைட் சைடு சிக்னல் ரைட் சைடுக்கு உண்டான சிக்னலை அனுப்பும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீலை ரைட் சைடு திருப்போம். அதனால தான் அந்த ஸ்டேரிங் ரொம்ப லைட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி இது டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாம் அப்படின்னா, நம்ம வண்டியை ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு நம்ம ஸ்டேரிங் திருப்பினோம்னா நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ ஏன்னா வண்டி ஆஃப் கண்டிஷனில் வண்டிக்கு மோட்டாருக்கு எந்த சிக்னலும் போகாது அப்படின்றக்கப்ப அது ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயங்களையுமே ஒரு ரெண்டு கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சி ஆப்ரேட் பண்ணி பழகுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் கோ பேசஞ்சருக்கும் ஒரு சேஃப்டியான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.